வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, போன வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட உயிரெழுத்துக்கள் நினைவிருக்கிறதா? அனைவருக்கும் நினைவிருக்கிறதா? அருமை குழந்தைகளே, சரி, தமிழுக்கு உயிர் போல இருக்கும் இந்த உயிரெழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளலாமா? அனைவரும் என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள், பார்ப்போம். தயாராக இருக்கிறீர்களா? சொல்வோம், வாருங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அவ், அக். எல்லோரும் அருமையா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம் தொன்மையான தமிழ் மொழிக்கு மென்மை சேர்க்கின்ற மெய்யெழுத்துக்கள் பற்றி இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம், வாருங்கள். பாடத்திற்குள் செல்லும் முன்பு ஒரு விளையாட்டு ஒன்றை விளையாடலாமா? சரி, நான் போட்டி விதிமுறைகளை சொல்லப் போகிறேன், நன்றாக கவனியுங்கள். அதாவது, நான் தேங்காய் என்று சொல்லும்போது உட்கார வேண்டும், தென்னை மரம் என்று சொல்லும்போது நீங்கள் நிற்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தேங்காய் என்று சொல்லும்போது உட்கார வேண்டும், தென்னை மரம் என்று சொல்லும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். புரிகிறதா? விளையாட்டை தொடங்கலாமா? சொல்லப்போகிறேன். முதலில் தென்னை மரம், தேங்காய், தென்னை மரம், தென்னை மரம், தேங்காய், தென்னை மரம், தேங்காய், தேங்காய். அருமை குழந்தைகளே, அனைவரும் நன்றாக விளையாடினீர்கள். விளையாட்டு உங்களுக்கு பிடித்திருந்ததா? ஓ, பிடித்திருந்ததா? மகிழ்ச்சி. சரி, நம் பாடத்திற்குள் நுழைவோமா? நாம் சென்ற வகுப்பில் பார்த்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. மிகச்சரி குழந்தைகளே, இப்போது நாம் பார்க்க போவது மெய்யெழுத்துக்கள். இதில் மொத்தம் 18 எழுத்துக்கள் உள்ளன. அவை எவை எவை என்பதை பார்ப்போம். முதலில் இக்கு. காக்கா, மூக்கு, கொக்கு. அடுத்து இங்கு. மாங்காய், நுங்கு, சங்கு. அடுத்ததாக ஈச்சு. தச்சன், அச்சாணி, அச்சகம். அடுத்ததாக இஞ்சு. மஞ்சள், இஞ்சி, குறிஞ்சி. அடுத்ததாக இட்டு. தொட்டில், கட்டில், தோட்டம். அடுத்ததாக இன்னு. கண், மண், வண்டு. அடுத்ததாக இத்து. வாத்து, பத்து, நத்தை. அடுத்ததாக இந்து. பந்து, சந்தனம், பந்தயம். அடுத்ததாக இப்பு. பப்பாளி, பாப்பா, வாழைப்பழம். அடுத்ததாக இம்மு. செம்பருத்தி, மரம், பணம். அடுத்ததாக ஈ. பாய், நாய், வாய். அடுத்ததாக இர். தேர், வேர், தண்ணீர். அடுத்ததாக
இல் அதாவது மேல்நோக்கு லகர இல் குண்டு இல்னு சொல்லலாம் நெல் பல் வேல் இவ் செவ்வாழை செவ்வகம் வவ்வால் அடுத்ததாக இல் சிறப்பு லகரம் யாழ் தாழ்பால் சிமிழ் அடுத்ததாக இல்லு பள்ளி பொதுலகரம் இது என்ன லகரம் பொதுலகரம் பள்ளி வாள் கோள்கள் இர் பற்கள் கற்கள் சிற்பி இன் மான் மன்னன் சிறுவன் என்ன மாணவர்களே மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் தெரிந்து கொண்டீர்களா மெய்யெழுத்துக்கள் மற்றும் அதனுடைய சொற்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டீர்கள் சரி அடுத்ததாக வீட்டு பாடம் குறித்து கொள்ளுங்கள் அனைவரும் உங்களுடைய கலவையேட்டை எடுத்து மெய்யெழுத்துக்களை மனப்பாடம் செய்து எழுதி பார்க்கவும் நன்றி செல்லங்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்